பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் மோடி தலைமையிலான பாஜக அரசு அமைந்த கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் எதிர்கட்சிகளின் கூட்டணி மோடி அரசின் ஒவ்வொரு நகர்வையும் எதிர்த்து ஒவ்வொரு பெயரில் போராட்டம் என்று முன்னெடுக்கிறார்கள் இவற்றில் அந்நிய சக்திகள் பிரிவினை சக்திகளின் கோஷங்கள் கேட்கின்றன பதாகைகள் தென்படுகின்றன வன்முறைகள் நடக்கின்றன காவல்துறையினர் தாக்கப்படுகிறார்கள் பெரும் குழப்பங்களும் உருவாக்கப்படுகிறது தாங்கள் ஆதரிக்கும் போராட்டங்களில் ஒரே மாதிரியான தொடர் நிகழ்வுகள் இத்தனை நடந்தும் நாட்டை பிரிவினைவாத சக்திகள் குறித்து எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்கிற கேள்விக்கு பதிலும் இல்லை மறுப்பும் இல்லை பொறுப்பும் இல்லை சமீபத்திய டெல்லி டிராக்டர் ஊர்வலத்தில் நிகழ்ந்த வன்முறைகள் குறித்து போராட்டத்திற்கு ஆதரவளித்த எதிர் அரசியல் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லாதது போல இத்தனை நாள் நடந்த இந்த குறிப்பிட்ட போராட்டத்தின் களத்திலேயே கூட காலிஸ்தான் பதாகைகள் தென்படுகின்றன என்று தொடர்ந்து எச்சரிக்கை குரல்களும் கவலை குரல்களும் கேட்ட போதெல்லாம் அவற்றை முற்றிலுமாக மறுதளித்து விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக எதிர்கட்சிகளின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் பதிலளித்தது இந்த தருணத்தில் கவனிக்கத்தக்கது அரசியலில் இத்தகைய நிலை ஏற்படுவதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி கட்சிகளில் ஒன்று கூட வலிமையான தலைமை இல்லை போராட்டங்களை முன்னெடுக்கும் போதும் ஆதரவளிக்கும் போதும் அவற்றை வழிநடத்தும் அளவிற்கு பொறுப்பேற்கும் வலிமையான தலைமைகள் இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற மாஸ் லீடர் வகை தலைமை இல்லை மிக முக்கியமானதாக சொந்த நாட்டினை எந்த வகையிலும் அந்நிய சக்திகளுக்கு காவு கொடுத்து விடாமல் எதிர் அரசியல் செய்ய தெரிந்த சாமர்த்தியமான அரசியல் தலைமை என்று ஒரு தலைமை கூட இல்லை ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பாக எதிர்நிலை அரசியல் தளத்தில் அதாவது எதிர்கட்சிகளில் வலிமையற்ற தலைமைகள் உள்கட்சி அதிகாரப் போட்டிகள் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைமை கூட இந்த கட்சிகளில் இல்லாமல் இருப்பது குடும்ப அரசியல் மற்றும் ஊழல் போன்ற ஆகப்பெறும் பலவீனங்கள் போன்ற அம்சங்கள் அனைத்தும் உலகளாவிய வலைப்பின்னலுடன் இயங்கும் அந்நிய சக்திகளுக்கு பெரும் வரப்பிரசாதம் எளிதில் ஊடுருவுவதற்கும் ஆக்கிரமிப்பதற்கும் தங்கள் கட்டுப்பாட்டில் தாங்கள் விரும்பியபடி உட்பு இந்திய அரசியலை ஆட்டுவிப்பதற்கும் மிக மிக எளிது இந்த நிலையைத்தான் டிராக்டர் ஊர்வல வன்முறைகள் மீண்டும் ஒருமுறை வெளிச்சமிடிகிறது அத்தோடு எதிர்கட்சிகளின் தேச துரோக முகங்களும் தோலுரிக்கப்பட்டுள்ளது நன்றி